அங்கர் நீங்க எதையும் சொல்ல வேண்டாம் நாங்க உதவி செய்ய தான் வந்திருக்கோம் உதவியா என்ன உதவி பூ கட்ட அத விக்க நீங்க காசு பார்க்க பூ கட்டவா உங்களுக்கு கட்ட தெரியுமா தெரியாது ஆனா சீக்கிரம் கத்துக்குவோம் அங்கர் உங்க பயனால தான் உதவ முடியல உங்க அருமை புரிஞ்சி உனக்கு நாலு பேர் வந்திருக்கோம் உங்களை ஹெல்ப் பண்ண விடனால ஆமா முதல்ல இருந்து முழம் முழம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே அது என்ன அதுவா பூ கட்டிறதுக்கு அளவு பார்க்கறோம்ல அத தான் ஒரு முழம்னு சொல்றோம் ஒரு முழம்ங்கிறது நம்ம முட்டி கையில இருந்து இந்த நுனி விரல் வரைக்கும் ஒரு முழம் தான் இப்படி இத அந்த காலத்திலே நம்ம இந்தியர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இந்த காலத்துல நீங்க ரூலர் மெஷரிங் டேப்னு பயன்படுத்துறீங்களே இதுக்கு பதில் தான் அந்த காலத்திலே ஒரு முழம் அங்கிள் பெரிய ரூலருக்கு நுனி விரல்ல இருந்து முழங்கை வரைக்கும் பயன்படுத்துறீங்க ஆனா சின்ன ரூலருக்கு என்னத்தை பயன்படுத்துவீங்க அதுக்கு தான் இந்த சுண்டு விரல்ல இருந்து இந்த நுனி விரல் வரைக்கும் இருக்கல இதுக்கு பேரு ஒரு ஜான் ரெண்டு ஜான் ஒரு முழம் புரிஞ்சிட்டீங்களா எல்லாரும் எழுத கணக்கெடுக்கிறதுக்காக நாம் தமிழர்கள் இந்த காலத்திலேயே நமக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க பொதுவா பூக்கடையிலும் துணிக்கடையிலும் இத பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க பூ கட்டுறதுலயும் பல வகை உண்டு மாலை சரம் மல்லிகை பூவை நெருக்கியும் கட்டலாம் இடைவெளி விட்டும் கட்டலாம் மாலை கட்டுறதுலயும் பல வகை உண்டு தொடுத்த மாலைய வாழை மர நாரில் இருந்தும் கட்டலாம் கோக்குற மாலைய ஊசி நூல் வச்சும் கோக்கலாம் ரோஜா பூ வாங்குனா மனசு நிறையும் இந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொஞ்ச நாளுக்கு மட்டுமே சோ சீக்கிரம் வந்து இந்த ரோஜா பூவை அள்ளிட்டு போங்க அள்ளிட்டு போங்க அள்ளிட்டு போங்க அண்டி ஒரு முழம் ரெண்டு வெள்ளி ஆனா உங்களுக்கு 150 கொடுக்கறேன் ஏண்டா கூட வெளிக்கு விக்கிறேன் நான் இப்போ ஒரு வெள்ளிக்கு தான் விப்பேன் அங்கு கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் பிடிக்கும் அதனால டிஸ்கவுண்ட் சொல்லிட்டா நமக்கு லாபம் நினைச்சு வாங்கிடுவாங்க ஆண்டி நீங்க பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கீங்க ஆனா பூ தான் மிஸ்ஸிங் பூ தான் வச்சுக்கிட்டீங்கன்னா ஃப்ளவர்ஸ் பிரிங் அஸ் லக் மல்லிகை பூ நம்மளுக்கு செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் வரலனா பாக்குறவங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் நம்மளனா வாங்கி பாருங்க பசங்களா நீங்க தேன்ன பொட்டி இதா பாமாட்டியோட பெட்டிய கண்டுபிடிச்சாச்சு பெட்டிய பார்த்ததும் அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல எங்களை கட்டிப்பிடிச்சு கண்ணத்தை கிள்ளிட்டாங்க லைட்டா எங்க நாலு பேருக்கும் கண்ணம் வீங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா என்னால சந்தோஷமா இருக்க முடியல இத்தனை மிஸ்ட்ரி சால்வ் பண்ணிட்டோம் பட் த பிக்கஸ்ட் மிஸ்ட்ரி ஏன் இதெல்லாம் நடக்குது டைகர் யாரு கொஞ்ச நாளாவே எனக்கு நிறைய பேர் மேல சந்தேகம் இருக்கு அதுல ரீசன்ட் எடிஷன் மிஸ் மேனகா எஸ்
நடந்ததை நாங்க யார் கிட்ட சொல்லி இருந்தாலும் இவ்வளவு இன்ட்ரஸ்டடா இருக்க மாட்டாங்க. இன் ஃபேக்ட் லிட்டில் இந்தியா போகலாம்னு எங்க அம்மா அப்பாவை ரொம்ப ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க தான் அந்த பெட்டி அங்க வச்சாங்களா? அப்ப இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தண்டனை கொடுத்தா ஊரை சுத்திட்டு வர்றீங்களா? ஊர் இல்ல அங்கிள், just take a அத தான் சொல்றேன். வீட்ல இருந்து படிக்கிறதுக்கு டியூஷன் அரேஞ்ச் பண்ணா படிக்கிறதை விட்டுட்டு தேக்கா போய் சுத்திட்டு வர்றீங்க, அதுவும் எனக்கு தெரியாம. மிஸ் இளங்கோ, அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே போனும். டேய், சொல்றத புரியும்படி சொல்லுடா. படிக்கிறது அனுபவம், அனுபவம் வந்தாதான் புரியும். புரிஞ்சாதான் அது படிப்பு, புரியலன்னா அது வெறுப்பு. ஆனா புளியில வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. குழப்பாத. ஆமாங்க, என்னையோ குழப்பி விட்டாங்க. குட்டிய தேட போறாங்கன்னு எனக்கு தெரியாது. அம்மாவே குழப்பி, புது டீச்சரை குழப்பி நல்லா சுத்திட்டு வந்திருக்கீங்க. மிஸ் மேனகாவுக்கு குழப்பமே இல்ல, நம்ம லிட்டில் இந்தியா போறோம்னு. என்ன தண்ணி? ஓ, எங்க மேல நீங்க கோமா இருக்கிறது எனக்கு புரியுது. ஆனா நாங்க பெரிய தப்பு எதுவும் பண்ணல. ஆமா அங்கிள், பாமா ஆண்டி கிட்ட அவங்களோட பெட்டியை கொடுத்தப்ப அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா? நீங்க பெட்டியை கண்டுபிடிக்கிறீங்களோ இல்ல பூச்சட்டியை கண்டுபிடிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க வேலை இல்ல. ஒரு அங்கிளுக்கு பூ வைக்க ஹெல்ப் பண்ணோம். அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணா, உன் பையன் நடு ரோட்டில் பூ விற்கிறான், நீ காசை கொடுக்க மாட்டேன்னு கேட்குறான். சரி, அதை விடு. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருந்தா உங்கள் அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்கிறது? இனிமே நோ டியூஷன், நோ சாகச கிளாப், இனஃப். மிஸ் தேலங்கோ, நீங்கள் அவசரப்படுறீங்கன்னு எனக்கு தோணுது. இல்லை மேனகா, இது எல்லாம் மீறி போகுது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். உங்களை நினச்ச எனக்கு சிரிப்பு தான் வருது. மற்ற அப்பா அம்மா என் பையன் பொறுப்பாக இருக்க மாட்டானா, மற்றவங்களுக்கு உதவி செய்ய மாட்டானான்னு நினச்சி நினச்சி பயப்படுறாங்க. ஆனால் நீங்கள் உங்க பையனுக்கு தண்டனை கொடுக்கறீங்க. அப்ப அவங்க கண்டதும் செய்வாங்க, அத பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கணுமா? அழுது செய்ய போறாங்கன்னா எதுக்கு போய் சொல்லணும்? ஆமா, போய் சொன்னோம். ஆனா அது உங்களால தானே? எங்களாலயா? ஆமா, உண்மை சொல்லியிருந்தாதான் நீங்க ஏத்துக்க மாட்டீங்களே. அவங்க தப்பே செய்யலன்னு சொல்றீங்களா? அவங்க செஞ்சது சரின்னு நான் சொல்லல, ஆனா அதே சமயத்துல தப்பு இல்ல. நம்ம எல்லாருமே ஒரே பேச்சுல இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காதே. இங்க பாருங்க, அவங்க சாதிக்கு பிறந்தவங்க, இதே மாதிரி அவங்க வளர்ந்தாங்கன்னா வளர்ந்ததுக்கு பிறகு நிறைய சாகசங்கள் செய்வாங்க. ஆனா அந்த ஆர்வத்தை இப்பவே கிள்ளி எரிஞ்சிடாதீங்க. யோசிச்சு சொல்லுங்க, அவங்களுடைய சாகச கிளப்புக்கு நான் பக்கபலமா இருப்பேன். See you tomorrow, guys. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நடந்தது நிஜமா?
உண்மையானவா? இத 100% நம்ப முடியுமா? Are you sure? Yes. அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டாங்க. உதவலாம் முக்கியமா இந்த டைகரை பிடிக்க இது ரொம்ப உதவும். எஸ் உடனே ஒரு வெப்சைட் செய்யறோம், அதுல எல்லாரையும் கனெக்ட் பண்றோம். எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, நீ என்ன டைனோசர் காலத்துலயா இருக்கிற? என்ன டைனோசர் பத்தி பேசுது? டைனோசோரா வெப்சைட்ஸ் எல்லாம் அந்த காலம். இப்ப கிட்ஸ் தான் நம்ம வயசுல பிள்ளைங்களுக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இருங்க காட்டுறேன். சி வாவ். அப்புறம் இப்படி மேல போனா ஒரு கேம் வரும். சி கேம் எல்லாம் அவ்வளவு. ஆ அப்புறம் சி ட்ரை. ஆ அப்புறம் இது பின்னாடி பாருங்க. Guys, இந்த மரம் கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
யாரா வேணாலும் இருக்கலாம்ல. இவங்க எல்லாம் யாரு? ஓ அதுவா, படத்துல வில்லனோட அடியாளுங்க. அதான் சைடுல நிப்பாங்கல, அது டைகரோ இல்ல டைகரோட ஆளோ? முதல்ல நம்ம பேக திறந்து க்ளூ இருக்கானே பாப்போம். இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிடும். ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் எ குட் ஐடியா. டேய், உன் திங்கிங் பத்தி யாரு கவலை பண்ணிருக்கா? இந்த பேக துறக்காதீங்க. இந்த பேக துறக்காதீங்க. அப்பாடா, தேங்க்ஸ் டூட். முதல்ல இருந்து நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பேக நாங்க தான் திறக்க போறோம். இந்த பேக யாரும் திறக்க கூடாது. இந்த பேக்குள்ள என்ன டேஞ்சர் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? டேஞ்சர் நமக்கு ஜிஞ்சர் சாப்பிடுற மாதிரி. ஜிஞ்சர்னா இஞ்சி தானே? அது அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஐயோ, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன், விட. இந்த பேக் மேல கை பட்டுச்சுன்னா நடக்கறதே வேற. அப்ப கால் பாடலாமா? என்ன நக்கலா? இல்ல கிண்டல். உங்களை சுண்டல் சாப்பிட வச்சிருவேன். ரைமிங் கேவலமா இருக்கு. கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணலாம்ல. இந்த பேக் நமக்கு முக்கியம். எங்களை தாண்டி இந்த பேக் எடுத்துடு பாப்போம். பேகே பாத்துட்டு போறோம். தரக்க பயமா இருக்கே. அங்க என்னமோ டேஞ்சர் நமக்கு ஜிஞ்சன்னு சொன்னே. அங்க ஒரு ஃபோல சொல்லிட்டேன். ஆன பிரச்சனை பாரு. அப்ப எதுக்கு இந்த பேக் எடுத்தோம்? இந்த பேக்குக்கு சம்பந்தமே இல்லையே. டே, இவனா வந்த வம்ப விட கூடாது. நாம இந்த ஏரியாவுக்கு யாருன்னு காட்டணும்னு வசனம் பேசி விட்டான். டேய், நீங்களும் சேர்ந்து தானடா தலையாட்டுனீங்க. அவமானத்தை விடு. இந்த பேக் திருப்பி வைக்கும் போது பேக் ஓனர் அங்க இருந்தா நம்மதான் திருடணும்னு பிடிச்சிட்டா? இதுக்குதான் அந்த பையன் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தான், இந்த பேக்க தொலைக்காதீங்கன்னு. பேக்ல என்ன ஆபத்து இருக்கும்னு தெரியாதுன்னு சொன்னான். அப்பவே பேக விட்டுட்டு போயிருக்கணும். இப்ப அதை பத்தி யோசிச்சு ஒண்ணும் நடக்காது. திறந்துதான் பாத்துடுவோமே. ஆஹா.
உங்களுக்கு தான் உதவி செய்ய பிடிக்குமே. எட்டு வயசானவங்க துணிய நீங்க துவைச்சு காய வச்சு மடிச்சு கொடுக்கணும். அப்பதான் அந்த பை உங்களுக்கு கிடைக்கும். ஏமாத்தலான்னு நினைக்காதீங்க. என் பார்வை எப்போதும் உங்க மேலதான் இருக்கும். டைகர்!